வூம் துருராஜபுத்மகி வக்ரதுண்டாயீமகி தன்னு தந்தி பரஷோதயா வூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் மார்கழி மாதம் வந்து நல்ல மாதம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் நல்ல மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வந்து சுப காரியங்கள் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நிறைய பேர் மார்கழி மாதத்தில் வந்து சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது எதனால் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே இருக்கிற பனிரெண்டு மாதங்களில் தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு மாதங்கள்னு எல்லோர்த்துக்குமே தெரியும் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு பனிரெண்டு மாதங்கள் இருந்தால் கூட இந்த பனிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு மேலாக இந்த மார்கழி மாதத்துக்கு அற்புதமான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது மார்கழி மாதம் மார்கழிதான் சிறந்த மாதமாக நமக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அல்லது மார்கழி மாதம் பேடை மாதம் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு தவறான ஒரு செய்தி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு சந்தேகமாகவும் இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திரத்தில் மார்கழி மாதம் பீடை மாதம்னு சொல்ல கிடையாது அதாவது மார்கழி மாதம் பீடைகளை போக்கக்கூடிய மாதமாகத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவு சோம்பரித்தனம் இருந்தாலும் ஏன் ஒரு மனுஷாளுக்கு எவ்வளவு தான் பீடை பிணிகள் இருந்துகிட்டு கூட அந்த பீடைகளை பீடைகளையெல்லாம் அடியோடு விளக்கக்கூடிய அற்புதமான மாதம்தான் இந்த மார்கழி மாதம் நீங்கள் மற்ற எல்லா மாதங்களையும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க வேண்டுதல் வச்சுக்கோங்க விரதம் இருங்க ஆனால் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதலாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த விரதமாக இருந்தாலும் அதற்கு உடனே பலன் கிடைக்கக்கூடிய கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய கௌரவ மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்குது இந்த மார்கழி மாதம் அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்துலையும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவு பீடை பிணிகள் எவ்வளவு சோம்பல் இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத அவமானம் இருந்தாலும் எவ்வளவுதான் எதிர்கால வாழ்க்கையின் மீது உங்களுக்கு பற்றே இல்லாமல் வெறுப்பு இருந்தால் கூட அந்த வெறுப்பு இருக்கிற மனுஷாளுக்கு கூட பொறுப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான மிகப்பெரிய அமைப்புங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் மார்கழி மாதத்தில் சுபகாரியம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நாம் ஒரு சில பேர் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பேடை பிணிகளை போக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் சொல்லியிருக்கிறோம் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது ஒரு மனுஷ அரசக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அதிகாலை என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து பிரார்த்தனையோ அல்லது விரதமோ அல்லது பூஜை புனஸ்காரமோ அல்லது அன்றாட நா அன்றாட வேலைகளுக்குண்டான அந்த பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த நாள் இருக்கக்கூடிய பீடைகள் அதாவது துஷ்ட லட்சுமி கூட உங்களை விட்டு விலகி அஷ்ட லட்சுமியும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அமைப்பு அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான சிறப்புங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எந்த மாதமாக இருந்தாலும் அதிகாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த பிரம்ம முகூர்த்தம் வரும் ஆனால் மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு தெய்வ சாஸ்திரமும் தேவ சாஸ்திரமும் எழுதி வச்சிருக்குது வானத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய தேவர்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற கணக்கில் இருந்துகிட்ருக்குது தேவர்களுடைய கணிப்பில் அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் அதே மாதிரி தெய்வ அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற பன்னிரெண்டு மாதங்கள்ல வந்து இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் அதாவது பிரம்ம முகூர்த்த மாதமாக மார்கழி மாதம் முழுவதுமே நமக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தங்கிறது இரண்டு மணி நேரம்தான் அதாவது ஒவ்வொரு நாளும் காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளதான் பிரம்ம முகூர்த்தம் ஆனால் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தெய்வங்களுக்கும் பிரம்ம முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தங்கிற பெயரே வந்து பிரம்மன் இந்த பூமாதேவியை பார்வையிடக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் அந்த பிரம்மனுக்கே பிரம்ம முகூர்த்தம்

பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியை எக்கார்ந்த கொண்டு தள்ளி வைக்க வேண்டாம் ஆனால் மார்கழி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இறை பிரார்த்தனை வேணும் இல்லையா உடம்பில் சக்தி இருந்தால் மட்டும் பத்தாது கொஞ்சம் புக்தி இருக்கணுங்கிற விஷயத்தை புகுத்தக்கூடிய மாதம் தான் இந்த இந்த வந்து மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய திறமையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய அறிவாகவே இருந்தாலும் சரி அது பத்து பேர்த்துக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியணும் அல்லது உங்களுடைய அறிவு வந்து பல் பல்வேறு வகையில் உங்களுக்கு பயன்படணும் அந்த அறிவு மூலமாக ஓரளவு ஆடம்பரம் அல்லது வந்து சொத்து சுகம் கிடைக்கணும் அப்படின்னா அதை நல்வழி பயன் அது நல்வழியாக வந்து நல்வழி படுத்தணும் அல்லது அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பயன்பாடு கிடைக்கணும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வச்சுக்கங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் உங்கள் அறியாமல் ஒரு சில கெடுதல்கள் இருந்துகிட்டு இருக்கும் எவ்வளவுதான் நெற்பயிர் அப்படிங்கிறது வந்து புனிதமான நற்பயிராக இருந்தால் கூட நம்ம வந்து நெற்பயிருக்காக நெல்லை விதைச்சு அறுவடைக்காக காத்துட்ருப்போம் ஆனால் நேரம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பருவம் பார்த்து அந்த உருவத்துக்கு வரக்கூடிய நெற்பயிரை விதைச்சால் கூட நம்ம விதைக்காத ஒரு கலையும் கூட சேர்ந்து வருது இல்லையா நெற்பயிரோடு சேர்ந்து ஒரு கலையும் அதாவது கலை தேவையில்லாத கலையும் முளைச்சி வரக்கூடியது நெற்பயிர் வேணால் நாம் விதைக்கிறோம் ஆனால் கூடவே வரக்கூடிய கலை வந்து நாம் விதைக்கிறதில்லை அந்த மாதிரி நாம் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு தான் அதிர்ஷ்ட சாலியாக இருந்தாலும் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கோம் அந்த துரதிர்ஷ்டங்களை துரத்தி அடிக்கக்கூடிய தான் இந்த மார்கழி மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தில் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்கறது அப்படிங்கிறத விட தெய்வ காரியங்களுக்கு முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஐஸ்வர்யங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிர்ஷ்ட லட்சுமியுடைய ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் அனைவருமே சந்திக்க முடியுங்கிற விஷயத்தைத்தான் இந்த மாதங்களிலேயே சிறந்த மாதமாக விளங்கக்கூடிய மார்கழி மாதம் நமக்கு சொல்லுதுங்கிற விஷயத்த நாம் மறந்துட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்